வெல்கம் டு மை சேனல் சமையல்மேட். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் மேஷ்மெல்லோ ஃப்ரூட் சாலட் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஃப்ரூட் சாலட் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நார்மலாக வீட்டில் ஃப்ரூட் சாலட் செய்வோம், அதை விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் சாலட். இப்போ மேஷ்மெல்லோஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச என்னென்ன ஃப்ரூட் பிடிக்குமோ அதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட் சாலட் நீங்கள் சாப்பிடலாம். இப்போது இந்த ஃப்ரூட் சாலடுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம். மேஷ்மெல்லோஸ் 1.5 கப். இப்போ நான் இந்த ஸ்மால் சைஸ் மேஷ்மெல்லோஸ் எடுத்திருக்கேன், அதில் பிக் சைஸும் கிடைக்குது. உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. ஜெல்லோ 1 கப், ஆரஞ்சு 1/2 கப். இப்போ ஆரஞ்சை வந்து நான் ஸ்கின் எல்லாம் எடுத்துட்டு அழகாக அதை 2 பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை மாதிரி நம்ம வச்சுருந்தோன்னா சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால் இதை மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பைனாப்பிள் 1/2 கப், ஃப்ரெஷ் க்ரீம் 1/2 கப், தயிர் 1/4 கப், சுகர் 1/2 டேபிள்ஸ்பூன். இப்போ நம்ம செய்முறைக்கு போகலாம். ஒரு பவுலில் நம்ம சுகரும் ஃப்ரெஷ் க்ரீமும் ஆட் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் உங்கள்கிட்ட இதை மாதிரி மிஷின் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர், அதுவும் இல்லைனா விஸ்க் வச்சு நீங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ் க்ரீம் விப் க்ரீம் வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இது இதான் கரெக்டான பக்குவம், இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு பவுலில் நம்ம ஆரஞ்சு பைனாப்பிள் ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம ஜெல்லோ ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து இந்த ஜெல்லோ வந்து ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பேக்கெட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருப்பாங்கள்ல, அதை பார்த்து கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி செஞ்சுட்டு அந்த ஜெல்லோவை வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மேஷ்மெல்லோஸ் ஆட் பண்ணுறோம். இந்த மேஷ்மெல்லோஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தயிர் ஆட் பண்ணியிருக்கோம். தயிர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து நம்ம அந்த அடித்து வச்ச ஃப்ரெஷ் க்ரீம் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரொம்ப சாஃப்டாக அதை மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஸ்பீடாக அடிக்கக்கூடாது, நல்லா சாஃப்டாக அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து அந்த தயிரும் அந்த ஃப்ரூட்ஸில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸர் அளவுக்கு லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம கூலாக எடுத்து இதை சர்வ் பண்ணலாம். இப்போ டேஸ்டியான மேஷ்மெல்லோ ஃப்ரூட் சாலட் ரெடி. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சமையல்மேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.